பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். நமச்சிவாய வாழ்க. சிவபக்தர்கள் எல்லோருக்குமே இந்த ஐப்பசி மாதம் அப்படின்றது ஒரு கூடுதல் சிறப்பையும் பலனையும் தரக்கூடிய ஒரு மாதமாக அமைகின்றது. ஏன்னா இந்த மாதத்தில் ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய புதன் பிரதோஷத்தை பற்றி தான் இன்றைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சிவபக்தர்கள் சிவப்பிரியர்கள் எல்லோருமே கண்டிப்பாக இப்போ வரக்கூடிய இந்த பிரதோஷத்தை நிச்சயமாக வந்து இறைவனினுடைய அன்பிற்காக இயங்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே வந்து பயன்படுத்திக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் தீராத பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அற்புத நாளாக தான் இந்த ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய புதன்கிழமை பிரதோஷம் அமைய இருக்கின்றது. இந்த பிரதோஷத்தை பற்றி ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஐப்பசி அப்படின்றது எந்த விஷயங்களுக்கு மிகவும் உகந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துலாஸ்நானம் அப்படின்றது நீங்கள் எல்லோருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஐப்பசி மாதத்தில் நிகழக்கூடிய இந்த துலாஸ்நானம் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமாக எல்லோராலுமே கொண்டாடப்படக்கூடிய ஒரு விசேஷமான நாள் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் குறிப்பாக காவிரி பாய்ந்து ஓடக்கூடிய ஊர்களில் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த துலாஸ்நானம் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஐப்பசி மாதத்தில் இந்த காவேரியில் சென்று அந்த காவேரியில் சென்று நம்ம ஸ்நானம் செய்து வருதல் அப்படின்றது நம்ம செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாவற்றிற்கும் ஒரு நிவர்த்தியாக மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் நம்ம வேண்டி கேட்கக்கூடிய வரங்கள் எல்லாத்தையுமே அள்ளித்தரக்கூடிய தாயாக காவேரி தாய் மாறக்கூடிய தமிழ் மாதம் தான் இந்த ஐப்பசி மாதம். இந்த ஐப்பசியில் வரக்கூடிய துலாஸ்நானம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். யாரெல்லாம் வந்து இந்த காவேரி ஆறு ஓடக்கூடிய பகுதிகளில் இருக்காங்களோ, மாயவரமாக இருக்கட்டும், திருச்சி, தஞ்சாவூர், இந்த பகுதிகளில் இருக்கக்கூடியவங்கள்லாம் தாராளமாக இந்த துலாஸ்நானம் அப்படின்றத செய்வாங்க. அதுவும் குறிப்பாக மயிலாடுதுறை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாயவரத்தில் துலாஸ்நானம் செய்வதற்கான ஒரு பகுதியே இருக்குது. அந்த இடத்துல தான் போய் எல்லோருமே வந்து துலாஸ்நானம் அப்படின்றத மேற்கொள்வாங்க. ஸோ அங்கு செல்லக்கூடிய வாய்ப்பும் பாக்கியமும் உங்களுக்கு அமையுது அப்படின்னா தாராளமாக இந்த ஐப்பசி மாதத்தில் ஏதேனும் ஒரு நாள் சென்று நீங்கள் அந்த ஸ்நானத்தை மேற்கொள்ளலாம். ஓகே, காவேரி இருக்கக்கூடியவங்க அங்கே போக முடியும், மயிலாடுதுறையில் இருக்கக்கூடியவங்க போக முடியும். துலாஸ்நானம் அப்படின்றது எந்தெந்த ஊர்களெல்லாம் காவேரி பாய்ந்து வருகின்றதோ அங்கெல்லாம் செய்ய முடியும். ஆனால் நான் சென்னையில் இருக்கேங்க, நான் வேறு வேறு ஊர்களில் இருக்கேன், அது என்ன, நான் வெளிநாட்டில் இருக்கேங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்கு தான் இந்த துலாஸ்நானத்தை மேற்கொள்வதற்கான மிகச்சரியான ஒரு நாளாக நான் சொல்கிறது இந்த ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய புதன் பிரதோஷம். இந்த புதன் பிரதோஷத்தை இந்த துலாஸ்நானத்தோடு சேர்த்து நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திலேருந்தே நீங்கள் தாராளமாக செய்யலாம். இதை நீங்கள் செய்யும் பொழுது எப்படி துலாஸ்நானம் மேற்கொள்ளக்கூடியவங்களுடைய தேவைகள் நிறைவேறுகிறதோ அதே மாதிரி அதற்கு இணையாக உங்களுடைய வேண்டுதலுக்கு நிச்சயமாக விமோச்சனம் உண்டு. இந்த துலாஸ்நானம் செய்வதன் மூலமாகவும் பிரதோஷ வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாகவும் இதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதிகாலை எழுந்து அதிகாலை நேரத்தில் உங்கள் வீட்டில் இருக்க வரக்கூடிய நீரையே எடுத்து அந்த நீரையே காவேரி தாயாக நீங்கள் மனதில் நினைத்து கொண்டு அவர்களை அந்த நீரில் ஆவாகனம் செய்ய வைத்து மனதார பிரார்த்தனை மேற்கொள்ளுங்கள். காவேரி தாயே, உங்களுடைய நீராக தான் நாங்கள் இதை வந்து நினைக்கின்றோம், இந்த நீரில் நீங்கள் வந்து இறங்கி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு அந்த நீரில் நீராடிடுங்க. நல்ல நீராடி உங்களை தூய்மை பண்ணுங்க. நிச்சயமாக ஆவாகனம் செய்து மந்திரங்களோ இல்லை மனதில் இறைவனுடைய நாமத்தையோ காவேரி தாயினுடைய பெயரையோ உச்சரித்து ஒரு சிறு தியானத்தை மேற்கொண்டு அந்த நீரில் அந்த மந்திரத்தினையும் அந்த தியானத்தினுடைய ஆற்றலையும் நீங்கள் இறக்கி அதை வந்து வைத்து நீங்கள் ஸ்நானம் செய்யும் பொழுது நிச்சயமாக அதற்கான ஆற்றல் அப்படின்றது உங்களால் பெற முடியும், உணரவும் முடியும். இந்த துலாஸ்நானத்தை மேற்கொண்டுட்டு கண்டிப்பாக நீங்கள் இந்த பிரதோஷ வழிபாடு மேற்கொள்ளுங்க. விரதம் இருங்க. விரதம் அப்படின்னா எல்லோருமே பெரும்பாலும் பிரதோஷத்திற்கு விரதம் இருக்கக்கூடியவங்க காலையிலேருந்து எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. சாப்பிடாமல் மாலை வேளையில் நடக்கக்கூடிய அந்த பிரதோஷ பூஜையை போய் பார்த்து முடித்து விட்டு அங்கேயே தரக்கூடிய பிரசாதத்தை எடுத்து சாப்பிட்டு தான் அந்த விரதத்தை முடிவு செய்வாங்க. ஆனால் இறைவன் நம்மளை வந்து பட்னி போட்டு நம்ம பசியால் வாடி கஷ்டப்பட்டு அப்படி தான் இறைவன் வந்து நம்மளை வேண்ட சொல்கிறாரா, நிச்சயமாக கிடையாது. இது அவங்க அவங்களுடைய மனநிலையை பொறுத்து அவங்கவுங்களுடைய மன மகிழ்ச்சியை பொறுத்து இது அமையுது. உங்களுக்கு நிச்சயமாக விரதம் இருக்கணும் அப்படின்ட்டு முழு பூரணமாக நீங்கள் வந்து நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து விரதம் இருக்கலாம். எந்த கடவுளுமே உங்களை வருத்தி கொண்டு அவருக்கு விரதம் இருந்து கைங்கரியம் செய்யுங்க அப்படின்னு நிச்சயமாக சொல்லவே கிடையாது. கடவுளுக்கு வந்து நீங்கள் மகிழ்வாக இருக்கணும், கடவுளை வந்து நீங்கள் உண்மையாக நேசிக்கணும், அந்த நேசத்தினுடைய ஆழத்தை வெளிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு சிலர் இந்த விரதம் இருக்கிறது அப்படின்றத தொடர்ந்து மேற்கொண்டுட்டு வராங்க.
பிரதோஷ வழிபாடுக்கும் உங்களால் முடியும் அப்படின்னா காலையிலேருந்து மாலை அந்த பிரதோஷ பூஜை முடிகிற வரைக்கும் நீங்கள் விரதம் இருக்கலாம். இல்லை என்னால் கொஞ்சம் முடியாதுங்க, ஹெல்த் இஷ்யூலாம் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வெறும் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு கொண்டு மாலை வேளையில் நிச்சயமாக அந்த பிரதோஷம் முடிஞ்ச பிறகு நீங்கள் வந்து விரதத்தை முடிச்சுக்கலாம். இல்லை இது எதுவுமே வந்து என்னால் முடியாதுங்க, நான் என்ன பண்ணுறது, விரதம் வந்து இருக்காமல் பிரதோஷ வழிபாடு செய்யலாமன்னா தாராளமாக செய்யலாம். விரதம் இருக்காமல் நீங்கள் பிரதோஷ வழிபாடு செய்யுங்க. ஒரு சிலர் கேட்பாங்க, என்னால் வந்து உணவருந்தாமல் இருக்க முடியாது, நான் உணவருந்தணும்னு நினைக்கிறேன், ஆனால் இறைவனுக்காக ஏதேனும் ஒரு தியாகம் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அன்றைக்கு அரிசியை நீங்கள் தொடாமல் இருங்க. அரிசி வகையான உணவுப் பொருட்கள், அரிசியால் செய்யப்படக்கூடிய பலகாரங்கள், பணியாரங்கள், அரிசியால் செய்யக்கூடிய உணவுப் பொருட்கள் எல்லாவற்றையும் தவிர்த்துருங்க. அதற்கு பதில் வேறு தானியங்களை பயன்படுத்திக்கலாம். நீங்கள் கோதுமையாக இருக்கலாம், சிறுதானியங்களாக இருக்கலாம், இதில் செய்யப்பட்ட உணவு வகைகளை நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு சிலர் ஒரு பொழுதுன்னு இருப்பாங்க, காலை வேளை மட்டும் எதுவுமே சாப்பிடாமல் இருந்துக்கிட்டு மதியம் மாலை இந்த வேளைகளில் வந்து உணவு அருந்தி கொண்டும் பிரதோஷ பூஜையும் போய் வழிபடுவாங்க. இந்த முறையும் நீங்கள் வந்து பின்பற்றிக்கலாம். இதுதான் வந்து விரதம் இருப்பதற்கான வழி. இந்த வழிகளில் எந்த வழி சிறந்ததோ அதை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கோங்க. ஆனால் பிரதோஷத்துக்கு செல்லக்கூடியவங்க நிச்சயமாக இந்த பிரதோஷ வழிபாடை கண்ணார உட்கார்ந்து அமர்ந்து பார்க்கணும். இந்த நந்தியம்பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் நடக்கக்கூடிய அபிஷேகத்தை கண் குளிர நீங்கள் பார்க்கணும். அபிஷேக பிரியராகிய சிவபெருமானுக்கு என்னென்ன அபிஷேக பொருட்கள் வாங்கி தரணும்னு விருப்பப்படுறீங்களோ எல்லாவற்றையும் வாங்கித்தாங்க. உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க, கண்டிப்பாக அதை மனமு வந்து மனமகிழ்ந்து சிவபெருமான் ஏற்றுக்கொள்வார். ஆலகால விஷம் பார்க்கடலை கடையும் பொழுது அமிர்தம் வரும்ன்ற எதிர்பார்ப்பில் தேவர்களும் அசுரர்களும் கடையிறாங்க. கடையும் பொழுது அமிர்தம் வரும்னு எட்டி பார்க்கும்பொழுது அங்கேருந்து கடுமையான விஷம் வருது. அந்த விஷம் யார் என்னை கடைந்ததுன்னு பார்த்து தேவர்களினுடைய பக்கமாக தேவர்களை துரத்திக்கிட்டு போகுது. யாரெல்லாம் நம்மளை வந்து விமோச்சனம் தருவாங்க அப்படின்னு தேடும் பொழுது சிவனே கதி அப்படிங்கிறத நிறைவாக உணர்ந்தவர்கள் சிவபெருமானை தேடி போகிறாங்க. இது துரத்திக்கிட்டு வர விஷத்தை சிவபெருமான் தடுக்கின்றார். தவிர்த்து அதை சிறு சிறிதுவாக மாற்றி சிவபெருமான் அந்த ஆலகால விஷத்தை அவர் அருந்துகின்றார். எங்கு அவர் உடல் முழுக்க அந்த விஷம் பரவிவிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு உமையம்மை அவருடைய கழுத்தில் கரங்களை வைத்து பிடிக்கின்றார், தடுத்து நிறுத்துகின்றார். அங்கே நீலகண்டனாக மாறுகின்றார் நம்மளுடைய சிவபெருமான். நீலகண்டனாக மாறிய பிறகு அந்த விஷம் எல்லாம் சிவபெருமானிடம் தஞ்சமடைந்த பிறகு அங்கு அமிர்தம் வெளிவருகின்றது. அமிர்தத்தை பார்த்து எல்லோரும் மகிழ்கிறார்கள், எல்லோரும் சிவபெருமானை வணங்குகிறார்கள். மகிழ்ச்சியில் சிவபெருமான் மகிழ்ச்சி தாண்டவம், ஆனந்த தாண்டவம் ஆடுகின்றார், நடனம் புரிகின்றார். யாரோடு? நந்தியம்பெருமானோடு இணைந்து நந்தியன் பெருமானினுடைய இரு கொம்புகளுக்கு மத்தியில் நடனம் புரிவதாக கூறப்படுகின்றது. இந்த மகிழ்ச்சியான வேளையில் எனக்கு இருக்கக்கூடிய இந்த விஷத்தினுடைய தன்மையை நான் எப்படி முறித்தேனோ அதே போல என்னை நம்பி வரக்கூடிய, நாடி வரக்கூடிய பக்தர்களினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷத்தன்மையை நான் போக்குவேன், அவர்களுக்கு இருக்கக்கூடிய சகல தோஷங்களையும் நான் நிவர்த்தி செய்வேன் அப்படின்னு கூறுகின்றார். இதுதான் வந்து பிரதோஷம். அதனால தான் பிரதோஷ வேளையில் நந்தியம்பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் நடக்கக்கூடிய அபிஷேகத்தை கண் குளிர பார்க்க வேண்டும். அந்த ஊர்வலம் வரக்கூடிய அந்த நிகழ்வை கண்ணார மனதார கண்டு மெய் சிலிர்க்க வேண்டும். அவர்களிடம் அந்த இடத்திற்கு சென்று நீங்கள் வேண்டுதலை முன்வைக்க வேண்டும். அதுவும் நீங்கள் இந்த ஐப்பசி மாதத்தில் இந்த துலாஸ்தானத்தை மேற்கொண்டு வீட்டிலேயே துலாஸ்தானத்தை செஞ்சுட்டு, இல்லை காவேரி பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க காவேரியில் போய் துலாஸ்நானத்தை செஞ்சுட்டு மாலையில் நடக்கக்கூடிய இந்த சிவபெருமானினுடைய பிரதோஷ வழிபாட்டிற்கு போய் அவருக்கு அபிஷேக பொருட்கள் என்னென்ன பொருட்கள்லாம் உங்களால் வாங்கித்தர முடியுமோ வாங்கி கொடுத்து அந்த அபிஷேகத்தை கண்ணார பார்த்துட்டு தூபம் தீபம் எல்லாவற்றையும் காண்பித்து மகிழ்வாக அந்த நாளை நீங்கள் நடத்துனீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் மனசில் நிலை கொண்டிருக்கக்கூடிய, உங்கள் மனசில் ரொம்ப நாளாக நீண்ட நெடுநாட்களாக கேள்வியாக இருக்கக்கூடிய அந்த விஷயத்திற்கான பதில் நிச்சயமாக கிடைக்கப்பெறும். அது சிவபெருமான் ஒருவராலை மட்டும் நிகழ்த்த முடியும். அதனால் நிச்சயமாக நீங்கள் இந்த வரக்கூடிய ஐப்பசி மாத பிரதோஷத்தை, புதன் பிரதோஷம், அதுவும் புதன் அப்படின்றவர் புத்திகாரகன், நிச்சயமாக படிப்பில் சிறப்பாக வரணும். அப்ரைசல் போடுறதுக்கு எனக்கு இப்போ அடுத்து எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்கங்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போகிறேன், நீட் இருக்குது எனக்கு, ஜேஇஇ இருக்குது, இந்த மாதிரி படிப்பு சார்ந்து அரசு உத்தியோகத்தில் ஊதிய உயர்வு இருக்குது, அதற்கான தேர்வு நடக்க போகுதுங்க, நேர்காணல் நடக்க போகுது, இப்படி அறிவு சார்ந்து யாருக்கு என்னென்ன தேவைகள்லாம் இருக்கோ புதனில் வரக்கூடிய இந்த பிரதோஷ வழிபாடை நேரில் சென்று கண்டு மனமுவந்து நீங்கள் வாயார அவருடைய நாமத்தை கூறி நீங்கள் வணங்கி வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். ஸோ இந்த வரக்கூடிய பிரதோஷத்தை யாருமே தவற விட்டுடாதீங்க. ஐப்பசி மாத பிரதோஷம்ன்றது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தட்டும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா உங்களுடைய அன்பு லைக் அண்ட் ஷேர் மூலமாக தெரியப்படுத்துங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.